ஏனென்பா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வடிவேல் சாரோட பர்த்டே தான். அதை வேற லெவலில் கொண்டாடிட்டு இருக்காங்க மீன்ஸ் போடுறவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மற்றவங்க மாதிரி இல்லாமல் மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கிறதோ இல்லை திட்டுறதோ வச்சு ஒரு காமெடி பண்ணுவாங்க, ஆனால் வடிவேல் சார் மட்டும்தான் அவர் நடிப்பால் காமெடி பண்ணி நம்மளை சிரிக்க வச்சவர். அதனாலே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அவரை பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் மீம்ஸ் போடுறவங்க வடிவேல் ஃபோட்டோ இல்லாமல் ஒரு மீம்ஸ் இருக்காது அந்த மாதிரி போடுவாங்க. அப்படிப்பட்ட அவரோட பிறந்தநாளை வேறு லெவலில் ட்ரெண்டிங் பண்ணிகிட்ருக்காங்க இணையத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்களுக்கு ஒரு அதிர்ச்சி செய்தி தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மாஸ்டர் படம் ஓடிடியில் வரப்போகுதாம் அப்படின்னு நியூஸ்லலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து விநியோகஸ்தர்கள் தயாரிப்பாளர்கள்கிட்ட ஒரு பிரச்சனை இருந்தது இந்த படம். அதாவது பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்துலேயே தியேட்டர் வந்து எந்த படத்தையும் நாங்கள் விற்க மாட்டோம் போட விட மாட்டோம் தியேட்டரில் அப்படின்னு சொல்லி ஏற்கே பிரச்சனை பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போயும் அந்த பிரச்சனை கண்டினியூ ஆகுது. அதனால் பார்த்தீங்கன்னா திருப்பியும் மாஸ்டர் படம் தியேட்டரில் வரதா இருந்தால் இன்னும் தள்ளி போகும் அப்படின்ற காரணத்தினால ஓடிடியில் தர்றதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க அப்படி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கொரோனாவால் இத்தனை மாதம் தள்ளி போன படம், அது இல்லாமல் சூரரை போட்டு அமேசான் ப்ரைமில் சொன்னப்பவும் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து அதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னதுனால தியேட்டரில் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு ஒரு பிரச்சனையாக அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாருமே வந்து ஓடிடியில் கொடுக்குறாங்க, எல்லா பெரிய படமும் ஓடிடியில் வருது அப்படின்னா தியேட்டர் உரிமையாளர்கள் பார்த்திங்கன்னா ஒரு கோவத்தில் இருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா எந்த படமும் நாங்கள் வாங்கி இது பண்ண மாட்டோம்ன்ற வேறு கோவத்தில் இருக்காங்களாம். அதனால் பார்த்திங்கன்னா தியேட்டரில் வெளியாகிறது ரொம்ப கஷ்டமாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு வெளியாகிறதுக்கு இன்னும் லேட் ஆகும் அப்படின்னாலையும் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஓடிடியில் தான் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் படம் சீன் லீக்கு, சண்டை லீக்கு, ஃபோட்டோ லீக்குன்னு போட்டு லீக்கு லீக்குன்னு போட்டு மாஸ்டர் படத்தில் இருக்கிற எல்லாமே வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அதுவே வெறுப்பாகுது. இந்த படம் வரலையேன்னு எல்லாம் காத்துட்ருந்தா இந்த படத்தோட நியூஸ் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு வருதோ இல்லையோ, இவனுங்க வேற லீக்குன்னு சொல்லி வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ மெட்ரோ ஃபைட்டு சீன் லீக்குடு, ஃபோட்டோ லீக்கிடு, வாத்திரேட்டு சாங் வந்து இப்படி வரும் அப்படி வரும் ஏதோ ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு கூட தெரில, ஆனால் உண்மைன்னு சொல்லி ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்கானுங்க, வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா படத்துக்கு ஒரு சரிவை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் ஓடிடியில் வர்றது வந்து அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சரி நண்பா, இந்த படம் ஓடிடியா இல்லை தியேட்டரா வெயிட் பண்ணி பார்க்கலாம் அஃபிஷியல் நியூஸ் வர வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் படமும் பார்த்தீங்கன்னா ஓடிடியில் பேச போகிறாங்களாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட்ஸ் வந்து சன் டிவி கிட்டே இருக்காம் சேட்டலைட் ரைட்ஸு, அவங்கக்கிட்ட இருந்து திரும்பி வாங்கிட்டா ஜிப்ளெக்ஸ் வீக்கிட்ட போகும் இந்த படம். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ஓடிடி தளத்தில் போகவும் வாய்ப்பு இருக்காம். ஏன்னா அந்த தியேட்டர் பிரச்சனையால் அவங்களும் வந்து நஷ்டத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்றதுனால அவங்களும் ஓடிடியில் தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா படமும் ஓடிடியில் தான் வரும் அப்படின்னா தியேட்டருக்காரங்க கண்டிப்பாக காண்டாக தான் செய்வாங்க, அது ஒன்றும் நம்மளால் பண்ண முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ பிரச்சனை அதிகமாகிக்கிட்டே போயிட்டுருக்கு படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதுக்கு. அதனால் ஓடிடியில் தான் மோஸ்ட்லி படங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம் முழுக்கவும். ஓடிடியில் படம் வர்றதுக்கு ஏன் ரசிகர்கள் வந்து வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு தியேட்டர் செலிப்ரேஷன் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஓடிடியில் வராது அப்படின்ற ஒரே காரணம்தான். ஆனால் இனிமேல் தியேட்டர் திறந்தாலும் பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன்ஸ் இதெல்லாம் பண்ணுறது கஷ்டம்தான். ஏன்னா இந்த கொரோனா பாதிப்பால் யாரையும் வந்து எந்த ஒரு செலிப்ரேஷனும் பண்ணவும் விட மாட்டாங்க. போயிட்டு நீங்கள் வந்து என்ஜாயும் பண்ண முடியாது, தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கிடைக்காது. போனோமா படம் பார்த்தோமா வந்தோமா தள்ளி நின்னமா தான் இருக்கணும், அதை மீறி எதுவும் பண்ண முடியாது. ஓடிடியில் நீங்கள் வீட்டிலேருந்தே பார்க்கலாம் அப்படின்ற ஒன்று தான், ஃபோனில் பார்த்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் ரசிகர்கள் கவலையாக இருக்காங்க. ஆனால் பார்க்கலாம், படம் ரிலீஸ் ஆனால் போதும் அப்படின்ற நிலைமைக்கு போய்கிட்டு இருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தியேட்டரா ஓடிடியான அஃபிஷியல் நியூஸ் வந்தால் தான் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பெரிய படமாக இருந்தாலும் அவர்கள் ரசிகர்கள் வந்து விருப்பத்தை ஏற்று தான் இந்த படம் முடிவு செய்யும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பதோடு இந்த வீடியோ முடிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ நண்பா.